தங்கடி தேசத்துல இருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் எல்லாம் இந்த நல்வூர் திருவிழா காலங்கள்ல இங்க வருவார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் திருவிழா எல்லாமே கண்டு கழிச்ச பிறகு மணல்ல இருந்து எங்க குடும்பத்தோட நண்பர்களோட இருந்து கதைக்கிறது, கச்சான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கூடி மகிழ்றதுன்றது ஒரு புதுமையான ஒரு அனுபவமா இருக்கும். எந்த சமயத்தவரும் நல்லி கந்தன் வேலை கண்டு பணிந்து வணங்கினா எல்லா அல்லல்கள் துன்பமும் புறவிப்புனியும் நீக்குவான். இது சத்தியம். வணக்கம். யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். வெரி குட், வெரி குட். But we have not yet taste the food here. But I can see that all the temple and the spirituality is quite different. And I think it's a nice place to visit. நகரத்துக்குள்ள போறதுக்கு முன்னா நல்லூர் முருகப்பெருமான அப்படியே பிரம்மாண்டமான ஒரு கோயிலை தரிசிச்ச பிறகுதான் நாங்கள் ஹலோ வணக்கம் சிலன் ஜோடி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். வார மாதம் 9ஆம் தேதி நல்லூர் திருவிழா தொடங்குது. அப்போ எப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதை விட நல்லூரையே அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். நல்லூர் என்ற ஒரு இடத்தை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதையும் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே நல்லூரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. என்ன சொன்னால் நல்லூர் கோயில் திருவிழா தொடங்குதுன்னொடனே உலகெங்கும் வாழ்ந்துக்கூடிய தமிழ் மக்களுடைய விருப்பமான ஒரு இடம் நல்லூர், விருப்பமான ஒரு கோயில் நல்லூர் முருகனுடைய கோயில். ஆகவே சுற்றி பார்க்க போகிறோம். திருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சிலோன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை முடிச்சுடுங்க. நல்லூர் திருவிழா காலம்னு சொல்லிக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமே சொன்னால் நல்லூர் திருவிழா காலங்களில் இந்த வீதிகளில் எல்லாம் வந்து போகிறது, முருகப்பெருமானுடைய இந்த திருவிழாக்களில் கலந்து கொள்வது, இதை விட இந்த திருவிழா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடியன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தங்கடி தேசத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் எல்லாம் இந்த நல்லூர் திருவிழா காலங்களில் இங்கே வருவார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ரைட், அது வார மாதம் 9ஆம் தேதி இந்த திருவிழா எல்லாமே தொடங்க போகுது. திருவிழா காலங்களிலேயும் காணொலிகளை நீங்கள் இந்த சேனலில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் திருவிழாவினுடைய நல்லூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் முகப்பு புதுமையாக இந்த முறை புதுசாக வர்ண வேலைப்பாடுகள் எல்லாமே செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருந்து நல்லூரை சுற்றி இருக்கக்கூடிய நல்லூர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாமே திருவிழா காலங்களுக்காக மூடப்படும். வேறு பயணப்பாதைகள் அதுக்குரிய வழிகளை மாநகர சபை எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். இந்த முறையும் இன்னும் ஒரு ஒரு கிழமை 2 கிழமைக்கு முன்னே, அதாவது திருவிழா தொடங்குறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னமே இந்த வீதிகள் எல்லாமே மூடப்படும். என்ன சொன்னால் திருவிழா ஒழுங்கு திருவிழாக்கான ஒழுங்கமைப்புகளை செய்கிறதுக்காக இந்த வீதிகள் எல்லாமே மூடப்படும். இதை விட இந்த வீதிகள் எல்லாமே மணல் போடப்படும். நல்லூரை சுற்றி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீதிகளுக்கும் மணல் பரவி அதை ஒழுங்குபடுத்திகிற பிறகு உண்மையாகவே அந்த மணலில் இருந்து கோயில் திருவிழா எல்லாமே கண்டு கழிச்ச பிறகு மணலில் இருந்து எங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட இருந்து கதைக்கிறது, கச்சான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கூடி மகிழ்றதுன்றது ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும். France. What is your name? My name is Jan. Jan? Jan, Jan. Jan. How do you feel in your France? Pretty nice, pretty good, yes. As the other people are all Sri Lanka, everybody is kind with us, so it's amazing. So it's amazing country, yeah. This is a very famous temple in Jaffna, yeah, the so oldest temple. Yes. What is your name? My name is Isabel. Isabel? Yes. Oh yeah. This is your family? Yeah. Your kid? My kid, my daughter. So we have Mej. She's 17 years old. Luz, she's 14 years old. And Swan, 11 years old since 1 week. Yeah. And how do you feel in Vietnam?
We arrived here yesterday, and the atmosphere was great, quite different from the rest of the country. But we have not yet tasted the food here. But I can see that all the temple and the spirituality is quite different, and I think it's a nice place to visit. Not so many tourists, but it's I, first time visit here. Yeah, first time in Sri Lanka and first time in Jaffna. Welcome, Sri Lanka. Thank you. Jaffna. Yeah. Do you know Tamil words? Tamil words? No, I don't know anything. I don't know. No, no. I will teach some Tamil words. Okay. Welcome, English. Yes. The same meaning, vanakkam. 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 Jaffna, Tamil. Yes. Yalpanam. 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 Did you say? Vanakkam. Vanakkam. Yalpanam. Vanakkam. Yalpanam. Yalpanam. Right. Very good. One more time. What? Vanakkam. Vanakkam. Yalpanam. Yalpanam. Very good. Very good. Very good. My YouTube channel name is Silon Jodi. நல்லூர்ல இருக்கிற மந்திரி மலையடியில நிக்கிறோம். இப்ப இருக்கிற மந்திரி மனையின் தோற்றம் இப்படித்தான் இருக்கு. முதல் இருந்ததை விட இப்ப கட்டிடங்கள் எல்லாமே சிதைவடைஞ்சிட்டு போலதான் இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்குரிய எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாம அதனுடைய புராதன ஒரு அடையாளமான விடக்கூடிய மந்திரி மனை இப்படியேதான் இருக்கு. சரி, இப்படியே நல்லூர்னு முன்வீதியால பயணம் செய்ய போறோம். இது யமுனா வீதி. இதுல இருக்கக்கூடியது சங்கிலியன் தோப்பு மாளிகை முகப்பு. ஒரு புராதன அடையாளங்கள், புராதன அடையாளங்கள்ல எங்களுடைய வரலாற்றை சொன்ன அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று. செம்மணி சங்கிலியன் சிலை அடியில் நிற்கிறேன். அந்த சங்கிலிய மன்னன் கம்பீரமாக நிற்கிறேன். இப்போ அப்படியே நல்லூர்ன்ற முன்வீதியால் போகிறோம். இந்த பகுதிகளில் நிறைய பழக்கடைகள் எல்லாமே இருக்கும். இந்த வீதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 9ஆம் தேதிக்கு பிறகு சரியான பிஸியாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இது. கோயிலில் முன்வீதிக்கு வந்துட்டோம். பருத்தித்துறை வீதி தான் இது. இந்த பருத்தித்துறை வீதியில நான் வளமையா யாழ்ப்பாணத்துல இருந்து பருத்தித்துறை வீதி வழியால பயணம் செய்யக்கையோ, இல்லாட்டி பருத்தித்துறையில இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி விரைக்கையோ, யாழ்ப்பாணத்துக்குள்ள யாழ் நகரத்துக்குள்ள போறதுக்கு முன்னா நல்லூர் முருகப்பெருமான அப்படியே பிரம்மாண்டமான ஒரு கோயிலை தரிசித்த பிறகுதான் நாங்கள் யாழ் நகர பகுதிக்குள்ள உள்நுடைய வேணும். பார்க்கறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதே போல இந்த கோயில் திருவிழா நடைபெறுற காலகட்டங்களையும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோயில் திருவிழா நிகழ்வுகள் இல்லாம திருவிழாக்கள் எல்லாமே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இந்த முன்பகுதிகளில் அர்ச்சனை பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள், அதே மாதிரி நிறைய உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்கும். நல்லூர்ல தின்வீதி பக்கம் அப்படியே பயணம் செய்ய போறோம் நாங்கள். நல்லூர் கோயில்ல வடக்கு வீதி பக்கம் அதுல மகேஸ்வரன் மணிமண்டபம் இருக்கு.
அது மாதிரி இங்கால நிறைய மண்டபங்கள் இருக்கு. நல்லூர் திருவிழா காலகட்டங்கள்ல இந்த மண்டபங்கள்ல எல்லாமே எங்களுடைய சைவ தமிழை வளர்க்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இந்த மண்டபங்கள் எல்லாம் நடைபெறும். அதில் எல்லாமே இங்க வரக்கூடிய நிறைய அடியார்கள் அதை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் வருவார்கள். அது எங்களுடைய தமிழையும் சைவத்தையும் வளர்க்கறதுக்கு அது மிக ஒரு முக்கிய ஒரு பணியாக இருக்கும். இந்த நல்லூர் திருவிழா காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வேலைப்பாடுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்க போது நினைக்கிறேன். சரி, என்னுடைய பேர் கானா சிவபாலன், மாணிக்க வாசகர் மடலா மடாலய பொருளாளர், போசகர் போசகர். நல்லிக்கந்தன் முருகனை நாங்கள் 25 நாளும் ஒரு மாலை போடுவார்கள், நல்ல பூ மாலை. ஆனால் அவருக்கு பா மாலை வாடாத மாலையை சூட்டு வழிபட்டால் எல்லா துன்பங்களும் எல்லா இடர்களும் எல்லா புறவி புனிகளும் சத்தியமாக நீங்கும். அதாவது அருணகிரா வாரிய கந்தர் அலங்காரம் என்ற பாமாலை, பாடாத மாலை பாமாலை, கந்த முருகப்பெருமானுடைய திருப்புகளை நாங்கள் தினம் ஓத வேண்டும், மிக முக்கியம். நெல்லிக்கந்தனை ஆசார சீலராக இவன் வந்து அந்த வீதியவே முருகப்பெருமான் திருவீதி வரணும் அந்த மண்ணை வணங்கி ஆலயத்துக்குள்ளே ஆசார சீலராக சென்று அந்த ஆலயத்திலே வழிபட்டால் நெல்லிக்கந்தனை பொற்பாதங்களை கரங்கூப்பி சிறந்தாச்சி முருகனே நான் உன் அடைக்கலம் என்று அவனுடைய திருவடியை வந்து வணங்கினால் எங்களுக்கு நற்கதி தந்து சிவகதி தெரிவார். அதில் ஐபுரம் ஒன்றுமில்லை. உலகம் முழுக்க போற்றும் நெல்லிக்கந்தனை நாங்கள் ஆசார சீலராக வந்து இந்த 25 நாளும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாங்கள் வணங்க வேண்டிய கடமை. கதிராம கந்தன் போல், கதிராம கந்தன்ல அங்க வந்து சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் தான் அந்த கந்தன் வழிபாடு நடப்பது. அதுபோல இலங்கையாகிய இடத்திலே நெல்லிக்கந்தன்லையும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் முருகா என்று வந்து போய் கும்புற ஒரே ஒரு தலம் உலகத்தில கதிராமமும் நெல்லிக்கந்தனையும் என்றதை தெரிஞ்சு கொண்டு எந்த சமயத்தவரும் நெல்லிக்கந்தன் வேலை கண்டு பணிந்து வணங்கினா எல்லா அல்லல்கள் துன்பமும் புறவிப்புனியும் நீக்குவான். இது சத்தியம். முருகன் தினை நல்லூர் கந்தன் உங்கள் அருளுக்கு இதை கேட்டவர்களுக்கும் கிடைக்கொண்டு நெல்லிக்கந்தனை பிரார்த்தி கொண்டு கதிராம கந்தன் வேதி அமருகிறேன். ஓம் சரவணபவ, ஓம் முருகன். நல்லூர் கோயிலிருந்து உங்கள அரசடி போற பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இது லிங்கம் ஐஸ்கிரீம். பாத்தீங்கன்னா திலீப் நண்ணாண்ட நினைவாலயம் எல்லாருக்குமே தெரியும். அதே போல இது வந்து ரியோ ஐஸ்கிரீம் இடம், நல்லூர் காலங்களில் நிரம்பி வழிகிற ஒரு இடம். எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவம் இந்த இடத்துல இருக்குது. இந்த வீடியோல யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இந்த நல்லூர் ஆலயம் இருக்கு, ஆலய சூழல் இருக்குன்றத முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல வந்திருக்கிறோம்னு சொல்லி நம்புறேன். எதிர் வருகின்ற அடுத்த மாதம் 9ஆம் தேதி நல்லூர் கோயிலில் திருவிழா தொடங்குது. அப்போ அதுக்காக இந்த நல்லூர் திருவிழா காலங்களில் ஆலய சூழல் எப்படி தயார்படுத்தப்படுகிறது, எப்படி ஆலய சூழல் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்லி நம்புகிறேன். ரைட், அடுத்த மாதம் திருவிழா தொடங்குறத நிற்கிறதுக்கு ஒரு ஒரு மகிழ்வான ஒரு விடியமாக தான் இருக்குது. ரைட், இவ்வளோதான் வீடியோ இருக்கும்போது ரைட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா மறக்காமல் திருவனந்தபுரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. அதோட இந்த நல்லூர் ஆலய சூழல் எப்படி இருக்குன்றது பார்க்க ஆசைப்படுறவங்க நன்றி எடுக்கின்ற காலையை பகிர்ந்து விடுங்க. மீண்டும் இன்னொரு வகையான வீடியோவில் சந்திக்கிற மாதிரி வருகிறேன். பை.